அங்கே தூரத்தில் தெரிகிற சீனாய் மலை, அதற்கு சரியாக அடிவாரத்தில் ஆரோன் செய்த பொன்கன்று குட்டியினுடைய பலிபீடம், அது வைக்கப்பட்ட அந்த பீடம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். வேதத்தின்படி சீனாய் மலைக்கு மிக அருகிலே இந்த இடம் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் இந்த இடத்தை சவுதி அரசாங்கம் அதை வேலி போட்டு அதை பத்திரமாக பாதுகாத்து வருகிறார்கள். வணக்கம். நான் இப்போ எங்கே நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோன் செய்த பொன் கன்றுக்குட்டி வைக்கப்பட்ட அந்த பீடம், அந்த ஆல்டருக்கு பக்கத்தில் தான் நான் நிற்கிறேன். இங்கே முழுவதும் பார்த்தீங்கன்னா இதை போன்ற பாறை சிற்பங்களை நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஆல்டர் முழுவதும், இந்த பலிபீடம் முழுவதும் பார்த்தீங்கன்னா பாறை சிற்பங்கள், அதில் மிருகங்களுடைய சிற்பங்களை நீங்கள் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாடு போன்ற ஒரு வடிவம், அதன் பின்பாக ஒரு மனிதன் நிற்கிற மாதிரி, சின்ன சின்ன மிருகங்கள் இருக்கிற மாதிரி, ஒரு பெரிய கொம்பு வைத்த ஆடு, இந்த மாதிரி பாறை சிற்பங்கள் முழுவதுமாக நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த வடிவத்தில் தான் அவர்கள் பொன் கன்றுக்குட்டி செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுகிறது. அதுவும் குறிப்பாக இந்த இடத்துல நீங்கள் பார்க்குற அந்த மாடுடைய வடிவம் எகிப்தில் இருக்கிறதான மாடு என்று இங்கே இருக்கிற லோக்கல் சவுதிஸ் அவங்க சொல்கிறாங்க. இது எகிப்தில் இருக்கிற மாடு என்று சொல்லி சொல்கிறத பார்க்குறோம். நான் இப்போது எது மேலே நிற்கிறேன் அப்படின்னா, பொன் கண்ணுக்குட்டியை செஞ்ச அந்த ஆல்டர் மேலே தான் நான் நின்றுட்டுருக்கேன். எனக்கு பின்னாடி தெரிகிறத அந்த மலை தான் மவுண்ட் சீனாய், சீனாய் மலை. அங்கே தான் மோசை ஏறி போனார் மேலே. அங்கே அக்கினியா தேவன் இறங்கினார். யாத்திரா 19வது பார்க்குறோம். ஸோ அங்கே மோசை ஏறி போயிருக்கும் போது ஜனங்கள்லாம் இந்த இடத்துல ஒரு பொன் கண்ணுக்குட்டியை அவங்க செஞ்சாங்க. அந்த ஆல்டர் மேலே தான் நான் நிற்கிறேன். அவர் அங்கே போயிருக்கும் போது ஜனங்கள் இந்த இடத்துல தான் ஆரோனுடைய தலைமையில் ஒரு பொன் கண்குட்டியை செஞ்சாங்க. அதோடைய பெட்ரோக்ளிப்ஸ் கூட நீங்கள் இந்த ஆல்டரை சுற்றி பார்த்தீங்கன்னா, அவர்கள் செஞ்ச அந்த மாடுடைய ஷேப்பில் இருக்கிற பெட்ரோக்ளிப்ஸ் நீங்கள் நிறைய இந்த இடத்துல பார்க்க முடியும். அந்த ஃபோட்டோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன்.